சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு. இந்த மாதிரி ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியன என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. என் புருஷனே பரவாயில்ல ஆக்கிடுவான் போல இருக்கு. அடேங்கப்பா, என்னமா நடிக்கிறான்! இதை விட ஜாஸ்தியா பண்ணக்கூடிய ஆளுக்கா அந்த ஆளு? நான் சொல்லல, இவன் கொடுத்த குடைச்சல் தாங்க முடியாம தான் கோபியோட ஒட்டுமொத்த குடும்பமும் டெல்லியை விட்டு வெளியேறினாங்க. அந்த அளவுக்கு மோசமானவன். கட்டின பொண்டாட்டியையும் அவங்க வீட்டு ஆளுங்களையும் மிரட்டுறதுக்காக யாராச்சும் அடியாளுங்களை செட் பண்ணுவாங்களா? அதையே பண்ணிருக்கான்னா பாருங்களேன். அனுசையா, மத்தவங்க எல்லாம் ஏமாந்தது விடுங்க, கோபி எப்படி ஏமாந்தா? எப்படி இந்த மாதிரி ஒரு ஆளை உனக்கு மாப்பிள்ளையா கொண்டு வந்தா? அப்பெல்லாம் நல்லாதாங்க இருந்தான். அப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்க்க முடியாதுங்கிற மாதிரி இருந்தான். அந்த மூதை விசுகுண்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புத்தியே மாறாட்டமா போச்சு. அவள ஒண்ணு சாமானியப்பட்ட ஆளா தெரியல, பெரிய ராட்சசியா இருப்பா போல இருக்க. ஏன் சார், அப்படி உடனே செய்ய முடியாதா? செய்யலாமா, ஆனா எது பண்றதா இருந்தாலும் ஆதாரம் வேணும். அது இல்லையே நம்ம கிட்ட, அதுதான் இப்ப பிரச்சனையே. ராமன் சுகந்தி கல்யாணத்துக்கு ஒரு ஆதாரம், ஒரே ஒரு ஆதாரம் இருந்தா கூட போதும், அவனுக்கு தண்ணி காட்டிடலாம். ஆதாரம் இல்லனா அவன உடனே செய்ய முடியாதா சார்? என்னமா செய்ய முடியும்? பாத்தீங்கல்ல, போலீஸ்ல புகார் கொடுத்தோம், இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சுட்டு நம்மள வெளியில போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆதாரம் வேணுமா? அதுவும் இவனை மாதிரி ஒரு கிரிமினல் பிரெயின் உள்ள ஆளை பிடிக்கணும்னா நமக்கு சரியான ஆதாரம் வேணும். பாத்தீங்கல்ல, அடுத்து நாம என்ன பண்ண போறோங்கிறத முன்கூட்டியே யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவா பிளான் பண்ணி டிராமா போட்டு போலீஸை ஏமாத்தி மொத்தமா எல்லாத்தையும் திசை திருப்பிட்டாமா? சரிங்க சார், இங்க லோக்கல்ல எனக்கு இன்னொரு வேலை இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன் சார். அங்க பாருங்களேன். நீ ரொம்ப மோசம். நீ நடிச்சதும் நடிச்ச, தங்கச்சி முற சொல்லியா நடிக்கிறது? வந்த கூமட்டங்களும் ஒண்ணும் பண்ண முடியாம போயிடுச்சுங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டரோ நான் சொன்னதை நம்பிட்டார்ல. அப்போ என்ன பார்த்தா உன் தங்கச்சி மாதிரி தெரியுதா? என்ன சுகந்தி, அப்படி தெரிஞ்சா அந்த முட்டை போண்டாவை மிதிச்சு எரிஞ்சிட்டு உன் கூட வந்துருப்பா. நானு அந்த முட்டை போண்டாவை மிதிச்சு எரிஞ்சிட்டு என் கூட வந்ததுக்கு என்ன காரணம்? சொன்னா ஒரு நாள் முழுக்க சொல்லணும், எழுதுனா ஒரு புத்தகமே எழுதணும். நாங்க வெளியே வர்ற வரைக்கும் காத்திருந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கா. அவன் கிரிமினல்மா, முதல் எஃப்ஐஆர் அவன் ஃபைல் பண்ணிடுவான். அப்புறம் நம்ம கோர்ட்டுக்குன்னு போகும்போது பிடிக்காத புருஷன் மேல ஏன் டைவர்ஸ் அப்ளை பண்ணல அப்படின்னு உங்களை கேட்பாங்க, ஏன் ஜீவனாம்சம் கேட்கலன்னு கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம செய்யலை இல்லையா? அது நம்ம சைடு வீக்குமா? அதனால சார் சொன்ன மாதிரி அவனை அடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு எல்லாம் போகக்கூடாது. அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம். சார், நான் கிளம்புறேன் சார். கிளம்புங்க. நான் சொல்றதை கேளு, இதையெல்லாம் ஒரு டிப்ளமேட்டிக்கா தான் டீல் பண்ணணும். வெறுப்பேத்தான் கோபத்தில் இருக்கும் போது நீங்களும் அவளுக்கு சேர்ந்து ஒத்துவீங்களே.